ஹலோ வியூவர்ஸ், பாருங்க இப்போ நம்ம திருவாதிரை களி பண்ணுறதுக்கு இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்க அரிசி நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இதுக்கு வந்து கால் கப் இந்த எடுத்த டம்ளர்லேயே கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த ஆல்ரெடி இந்த பாசிப்பருப்பு வறுத்ததுனால இதோடய போட்டு ஒரு கிளறி கிளறி ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு ரவை பாசிச்சு நம்ம அரிசி எடுத்துக்கணும். நம்ம திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. ஏற்கனவே ஒரு டம்ளர் அரிசி, கால் டம்ளர் பச்சை பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலேயே எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு. சுத்தமான வெல்லம் அடியில் எந்த தூசுக்கும் இருக்காது. நான் பாகு மாதிரி வைக்கக்கூடாது, வெல்லம் கரைஞ்சாவே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கிளறணும். இப்போ பாருங்கள் களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதனுடைய ஒரு ஸ்பூன் நல்லா நெய்யை ஊற்றி நல்லா கிளறணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை ரெண்டையும் வறுத்து அதில் கொட்டி இறக்க வேண்டியதாங்க. முந்திரி போட்டாச்சு, அடுத்தது திராட்சை. பாருங்க திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் எடுத்து களியில் ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு திருவாதிரை களி ரெடி.